வெல்கம் டு போடி அஜய் சமையல். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ரெசிபி இடியாப்பம் வித் தேங்காய்ப்பால். வாங்க அதை எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். இப்போ நான் ஒரு அரை கிலோ புழுங்கல் அரிசி, அதாவது சாப்பாட்டு அரிசி, பொன்னி அரிசி எடுத்துருக்கேன். ஒரு 4 மணி நேரம் நல்லா ஊற வச்சு கிரைண்டர் இல்லாட்டி மிக்சியில் போட்டு வலுவலுன்னு அரைச்சி வச்சுக்கோங்க. உப்பை போட்டு அரைச்சி வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட்டு வந்து ஒரு கடாயில் நான் ஒரு 3 ஸ்பூன் நெய்யை ஊற்றி அது நல்லா கடாய் ஃபுல்லாக பரப்புகிற மாதிரி நம்ம அதை ஃபுல்லாக அப்ளை பண்ணிக்கலாம். இப்போது எண்ணெய் நல்லா சூடாயிடுச்சு, அதில் நம்ம அரைச்சி வச்ச மாவை கொட்டிடலாம். நீங்கள் பச்சரிசியை கூட இதில் யூஸ் பண்ணிக்கலாம். நான் புழுங்கல் அரிசி யூஸ் பண்ணியிருக்கேன். இப்போ நீங்கள் கைவிடாமல் கிளறுங்க, இல்லாட்டி கட்டி பிடிச்சிக்கும். அப்புறம் அங்கங்கே கட்டி கட்டியாக தெரியும் உங்களுக்கு. இப்போ நல்லா கைவிடாமல் இந்த மாதிரி நம்ம அடுப்பை மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கிட்டு நல்லா இந்த மாதிரி கிளறி விட்டுக்கலாம். உங்களுக்கு பச்சரிசி யூஸ் பண்ணிங்கன்னா கொஞ்சம் உங்களுக்கு சாஃப்ட்னஸ் இருக்காது, உங்கள் இடியாப்பம் கொஞ்சம் வர வரன்னு இருக்கும். அதனால தான் நான் புழுங்கல் அரிசியை யூஸ் பண்ணியிருக்கேன். சில பேருக்கு அந்த கலருக்காகவே பச்சரிசி யூஸ் பண்ணுவாங்க. உங்களுக்கு நல்ல ஒயிட்டாக இருக்கும் உங்களுக்கு அந்த இடியாப்பம். புழுங்கல் அரிசினா கொஞ்சம் உங்களுக்கு லைட்டு ஒரு ஆஃப் ஒயிட்டில் தான் உங்களுக்கு தெரியும். இப்போ மாவு நல்லா ரெடி ஆகிடுச்சுங்க. இந்த அளவுக்கு இருந்தால் நமக்கு கரெக்டாக இருக்கும். நெக்ஸ்ட்டு நம்ம இடியாப்பாச்சில் வச்சு பிழியலாம். நான் இந்த மாதிரி அச்சா யூஸ் பண்ணுறேன். இங்கே பாருங்கள், இது வந்து உங்களுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும் உங்களுக்கு இடியாப்பம் பிழியறதுக்கு. இந்த இடியாப்பத்தோட அச்சு வந்து இந்த மாதிரி இருக்குது. இது ரொம்ப சின்ன ஓட்டை வந்து கொஞ்சம் பெருசு பெருசாக இருக்கிறதுனால இதை எடுத்துகிட்டு நான் ரொம்ப சின்னதாக இருக்கிற இந்த அச்சை யூஸ் பண்ணுறேன். இது உங்களுக்கு நல்ல மெல்லிஸாக இருக்கும் இடியாப்பம். நல்லா அப்படி கம்பி பதத்துக்கு நல்லா இருக்குங்க, சாஃப்டாக. அதனால் அதை போட்டு நம்ம மாவை உள்ளே வச்சு நம்ம பிழியலாம். இந்த அச்சு வந்து உங்களுக்கு ரொம்ப சிரமமாக இருக்காது, பிழியறதுக்கு ரொம்ப ஈஸியாக வரும் உங்களுக்கு. அழகாக மேலே இருக்கிறத சுற்றி விட்டிங்கன்னா இங்கே பாருங்கள், இவ்வளோ அழகாக அப்படியே பூ மாதிரி உங்களுக்கு கீழே மாவு வரும். உங்களுக்கு நல்ல கம்பியாக ரொம்ப மெல்லிஸாக இருக்கும் உங்களுக்கு இடியாப்பம். சாப்பிட்றதுக்கு உங்களுக்கு நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். இந்த மாதிரி இட்லி தட்டில் துணியை போட்டு நீங்கள் இந்த மாதிரி பிழிஞ்சு விடுங்க. உங்கள்கிட்ட இடியாப்ப தட்டு இருந்துச்சுன்னா நீங்கள் அதை யூஸ் பண்ணிக்கலாம். இந்த இல்லாதவங்க நீங்கள் இட்லி பாத்திரத்தில் நம்ம துணியை போட்டு இந்த மாதிரி பிழிஞ்சு நீங்கள் ஆவியை வச்சு வேக வச்சு எடுத்துக்கலாம். நான் இப்போது இட்லி பாத்திரத்தில் வேக வைக்கிறேன். இந்த ஒரு தட்டை ஒரு ஒரு தட்டாக வச்சு நம்ம வேக வச்சிடலாம். எக்ஸ்ட்ரா இருக்க துணி இந்த மாதிரி வச்சுட்டு நம்ம மூடி வச்சு ஒன்றும் இல்லை, ஒரு 3 மினிட்ஸ் தான் உங்களுக்கு வெந்துடும். டக்குன்னு உங்களுக்கு 3 நிமிஷத்தில் அழகாக உங்களுக்கு இடியாப்பம் ரெடி ஆகிடும். இப்போது 3 மினிட்ஸ் ஆகிடுச்சு, இடியாப்பம் உங்களுக்கு ரெடி ஆகிடுச்சு. இப்போ எடுத்துடலாம். நம்ம பாருங்கள் சூப்பராக நமக்கு அழகாக வெந்துருச்சு. ரொம்ப ஈஸிங்க. வெறும் நமக்கு புழுங்கல் அரிசி மட்டும்தான். வீட்டில் மாவு இல்லாத டைமில் நம்ம இதை மட்டும் ஒரு 4 மணி நேரம் ஊற வச்சு உடனே நம்ம வீட்டுக்கு கெஸ்ட் வந்தால் நம்ம இடியாப்பம் பண்ணிடலாம். ரொம்ப ஈஸியான ஒரு ஐட்டம். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த மாதிரி. நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா நம்ம தேங்காய் பால் வந்து எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். தேங்காவை இந்த மாதிரி கீத்த எடுத்து மிக்சியில் போட்டு நல்லா பால் எடுத்து வச்சுக்கோங்க. பால் வந்து கொஞ்சம் மீடியம் அளவுக்கு திக்காக இருந்தால் போதும், ரொம்பலாம் திக்காக இருக்க வேணாம். நெக்ஸ்ட்டு அதை அடுப்பில் வச்சு மீடியமில் வச்சுக்கோங்க. தேவையான அளவு சக்கரை, ஏலக்காய், ஏலக்காய் ஒரு அரை ஸ்பூன் ஏலக்காய் பவுட்ரு போட்டுக்கோங்க. போட்டுட்டு குங்குமப்பூ இருந்தால் அதையும் கொஞ்சோண்டு போட்டு நல்லா சூடு மட்டும்தான் ஆகணும் தேங்காய் பால். அந்த சக்கரை கரையிற அளவுக்கு ரொம்ப சூடாக்கிறாதீங்க. அப்புறம் தேங்காய் தனியாக தண்ணி தனியாக உங்களுக்கு பிரிஞ்சு வந்துடும், தெரிஞ்சிரும். அதனால் ஜஸ்ட்டு சூடு தான் ஆகணும் உங்களுக்கு அந்த தேங்காய் பால். ஆஃப் பண்ணிடுங்க. இப்போ போதும் நமக்கு. இப்போது சூப்பரான தேங்காய் பால் ரெடி ஆகிடுச்சு. இதை இடியாப்பத்தில் விட்டு சாப்பிட்டு பார்த்திங்கன்னா செமையாக இருக்குங்க. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இதில் வந்து நீங்கள் ஆட்டுக்கால் பாயா இல்லாட்டி நம்ம கொண்டக்கடலை கிரேவி, தேங்காய் இது தேங்காய் சட்னி இதில் எல்லாம் ஊற்றி சாப்பிட்டிங்கன்னா உங்களுக்கு சூப்பராக இருக்கும். மட்டன் குழம்பு இருந்தால் அதுலேயும் நீங்கள் இடியாப்பத்தில் ஊற்றி சாப்பிட்டா அருமையாக இருக்குங்க. இந்த இடியாப்பத்தை வச்சு நீங்கள் சேமியா உப்புமாரியும் செய்யலாம். கடுகு உளுந்தம் பருப்பு மிளகா வத்தல் கொஞ்சோண்டு நீங்கள் சிறுபருப்பையும் வேக வச்சு கூட போட்டு கிளறினீங்கன்னா அதுவும் நல்லாயிருக்குங்க உங்களுக்கு டேஸ்ட்டு. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திக்கும் வரை நன்றி, வணக்கம்.